நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மில்க்ஷேக் ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பழம் பேர் வந்து கிருணிப்பழம்னு சொல்லுவாங்க, முலாம்பழம்னு சொல்லுவாங்க, மொஸ்குமலன்னு சொல்லுவாங்க. மூணுமே ஒரே பழம் தான். இந்த பழத்தை வச்சு ஒரு ஜூஸும் ஒரு மில்க்ஷேக்கும் பண்ணுவோம். அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள்னால் மொத்தமே இந்த நாலு பொருள். அதாவது இதில் வந்து தண்ணியை நான் காட்டில் ஒரு கப் தண்ணி, ஒரு கப் பால், பழம், சர்க்கரை. சர்க்கரை அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவு வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை, ஹனி, வெல்லம் இந்த மூணில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். பெட்டர் வந்து அவாய்ட் பண்ணுறது. இப்போது இதை வந்து கட் பண்ணி இதோட சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ்க்கான பழத்தை, அதாவது அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த இதை கட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். அது எல்லாருக்குமே நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக. இந்த சீட்ஸை வந்து நடுவில் இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த சீடை வந்து காய வச்சு அந்த சீடை வந்து லைட்டாக அப்படியே உரித்து சாப்பிடலாம். ஒன்று, ரெண்டாவது இந்த சீடை நம்ம வந்து நல்லா காய வச்சு நம்ம முளைக்க போட்டோம்னாலும் அழகாக செடி வருது. அதுலேயே நம்ம வீட்லேயே நம்ம காய பறிச்சிக்கலாம். அதை வந்து இந்த சீடு வந்து வெள்ளரி விதைன்னு சொல்லிவிட்டு கடையில் கிடைக்கும். அதுவும் இதே மாதிரி ஒரு சீடு தான். நமக்கு வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சீடாக கொடுப்பாங்க. அந்த இதோட சீடில் வந்து நிறையா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. நல்ல ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு அதில் கிடைக்கும். இப்போது இந்த பல்பை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நான் ரெண்டு பாதியில் உள்ள பல்பையும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பாதியாக மில்க் ஷேக்கும் ஒரு பாதியாக ஜூஸும் நம்ம செய்ய போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஜூஸ்க்கான பொருட்கள். ஒரு கப்பு தண்ணி, பழம், அந்த நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பழத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும், அதாவது நாட்டு சர்க்கரை. இல்லை சில நேரம் சில பழம் நல்லா இனிப்பாக இருக்கும். இது கொஞ்சம் தேவைப்பட்டது நான் போட்டிருக்கிறேன். போடாமல் சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஜூஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இதை வந்து ஃபில்டர்லாம் பண்ணணும் தேவையில்லை. அடுத்தது வந்து மில்க் ஷேக். இதுக்கு வந்து சேம் மீதி பாதி பழமும் கொஞ்சம் ஹனியும் பால். பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். நார்மல் வீட்டு பால் தான். இதை வந்து இந்த பாலுக்கு சரியாக நம்ம குட் லைஃப் மில்க்கும் எடுக்கலாம். இதுவும் இப்போ தயார் பண்ணியாச்சு. இப்போ இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த பழம் வந்து சம்மரில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த பழத்தை வந்து சம்மரில் கிடைக்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக கூலிங் இருக்கும். அதில் தனிப்பான பழம் தான். நம்ம உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த பழத்தை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கும்போது நம்ம கண்கள், அதாவது கண்ணுல வந்து சூட்டுனால கண் வந்து சிவப்பாயிரும், ஒரு மாதிரி டயர்டாயிரும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த பழத்தோட ஜூஸை எடுத்துக்கும்போது நல்லா சூட்டை குறைச்சிட்டு நமக்கு கண் வந்து நல்லா அந்த சிவப்புலாம் மாறிடும். வாய்ப்புண்ணு அல்சர் இருக்கிறவங்க இதை சாப்பிடும்போது வாய்ப்புண்ணையும் அல்சரையும் சுகமாக்குறதுக்குள்ள சக்தி அதுக்கு உண்டு. இது சூட்டுனால் வரக்கூடிய தலைவலி, உடம்பில் இருக்கக்கூடிய டயர்னஸ் எல்லாத்தையுமே போக்கும், சூட்டை குறைக்கும். அசிடிட்டி இருக்கிறவங்க கூட இந்த பழத்தை எடுத்துக்கும் போது புளிச்சு வராது. இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதனால் நம்ம சம்மரில் நமக்கு தேவைப்படும், நம்ம உடம்புக்கு தேவைப்படும் வாட்டர் கண்டென்ட்டை நமக்கு தருது. இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இதை சாப்பிடும்போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் எதுவும் வராது. அதுபோல் ஹெல்த்து டயட் எடுக்கிறவங்க கூட இந்த பழத்தை வந்து அப்படியே சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்கள். லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.